மீனாட்டா அப்புறம் மறுபடியும் ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஒளியா இருந்துச்சு, வேலையை ஆரம்பிச்சு எதுவும் சொல்லாங்க, கண்டிஷனும் இல்லாம ஒழிஞ்சு. எங்க வீட்டுல ரெண்டே ரெண்டு மூணு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அவை வேணும்னா நீ அவனை தேடி போயிரு, அம்மா அப்பா இல்லன்னு சொல்லி எழுதி கொடுத்து போயிரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே கம்பெனில வேலை பார்க்கும்போது சும்மா சைக்கிள் இருந்தேன். அப்ப வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மீனாவை பாத்துக்கு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, அது வந்து மீனாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ என்ன பாக்குறான் அப்படின்ட்டு. அப்புறம் போய் அவங்க சூப்பர்வைசர்ட்ட சொல்லி அந்த மாதிரி சொல்லவும் அவனை கூப்பிட்டு வான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கறேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து, டேய் அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை பார்க்காதரா, அந்த பிள்ளை போய் சூப்பர்வைசர்ட்ட அவங்கள்ட்ட சொல்லுது, அதனால நீ அந்த பிள்ளை பார்க்காதரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு எதுவுமே கண்டுக்கல, நான் சரியில்ல என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இவங்களும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஃபீவர், அதனால இவங்க வரல. அப்போதைக்கு வந்து நான் இவங்க ஊருக்காரவங்கள்ட்ட வந்து எங்க ராபர்ட் வரலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதை வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க போல, மறா நாள்ல இருந்து சும்மா எப்பயுமே பார்த்துட்டு தான் இருப்போம், மறா நாள்ல நான் கேட்டதுன்னு அவங்க போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதனால அதுல இருந்து மறா நாள்ல இருந்து எங்களை பார்த்து என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க, நானும் சிரிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க போறத பார்த்துட்டு அவங்க பின்னாடியும் போனேன். போயிட்டு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் பேசினேன். இவங்க இந்த சைடு வந்தாங்க, நான் இந்த சைடு போனேன். அப்போதைக்கு ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். எங்க வீட்டுக்கு இருந்துட்டு ராபர்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்னது அப்படின்னு, ராபர்ட் அப்படின்னாங்க. ஏய் அப்புறம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, போயிட்டாங்க. போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன் மீனா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்டு வளைய போறப்ப அவங்க கேட்டாங்க, நான் கேட்டேன் ஏய் அப்படின்னு என்ன அப்படின்னாங்க, கிறிஸ்டினா நீ அப்படின்னு. ஆமா அப்படின்னு, சரி சரி அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்ப எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்லி பாருங்க, ஏய் நான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்றியா பண்ணலையா அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை, சிரிச்சுட்டு வச்சுட்டாங்க. உண்மையிலே நீ என்ன லவ் பண்றியா, நீ என்ன லவ் பண்றியா, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன் கால் இது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் வந்து உங்க அம்மா வந்து செல்ல எடுத்துட்டு போயிருக்காங்க போல, எனக்கு தெரியாது, நான் எப்பயும் கூப்பிடுற மாதிரி அதே டைத்து கூப்பிட்டேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சந்தை, அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்காங்க சந்தைக்கு. கரெக்டா நான் போன் போட்டேனே, அவங்க வாய்ஸ் கேட்டேனே, நான் கட் பண்ணிட்டேன் போனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு திருப்பி அப்படியே பெரிய அவங்க பிடிச்சாங்க, சண்டையை பிடிச்சிட்டாங்க. யாரையும் எது எதுக்குடி போன் பண்றா அப்படி இப்படின்னா அப்படியே பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரே அழுகு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, நீ அவங்க அம்மாட்ட புரிய அப்படி ரொம்ப கெட்டவா தான் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பேசுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட கொடுத்து எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பயே இப்போ கூட எங்க வீட்டுல அட்வைஸ் பண்ணாங்க. அதனால நம்ம மறா நாள் எப்பயும் போல இவங்கள்ட்ட போய் பார்த்து பேசலாம்னு சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னா, வேணா இப்போதைக்கு வேணா, ஒரு 4-5 வருஷம் போகட்டும், 4-5 வருஷமா நீயும் அந்த பிள்ளைய நினைச்சிட்டு அந்த பிள்ளைய உண்மையை நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேர்த்தையும் நானே சேர்த்துக்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வேணா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது எனக்கு அப்ப தெரியாது, இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பேசல நானும் பேசல அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போறதுல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எப்பவுமே வருஷம் வருஷம் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த பிள்ளையோட அக்காவுக்கு வந்து வடகாப்புன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்காங்க எல்லாமே எங்கள் வேலை பார்த்தனால எங்கள் வீட்டுக்கார் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால வந்திருந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமா பார்க்காம, 2-3 வருஷமா பார்க்காம இருந்துட்டு திடீர்னு பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதனால திருப்பி அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு. அப்படியே தொடர்ந்து போன் திருப்பி பேச ஆரம்பிச்சோம். வலி ஆரம்பிச்சு நான் ரொம்ப. அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா, நானும் கம்பெனி விட்டு விட்டுட்டு வெளில போயிட்டேன். பெங்களூர்ல ஒரு வருஷம் இருந்தேன். அப்பயும் சும்மா எப்பயோ ஒரு தான் போன் பண்ணுவேன், எப்பயோ ஒரு தான் போன் பண்ணிட்டு பேசேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்பயும் அவங்க வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நானும் போட்டு டெய்லி போன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு மண்டையை கழுவி கிழிவி இந்த மாதிரிலாம் நான் மறுபடியும் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னும் மலைக்கோட்டை போனோம். மலைக்கோட்டை போகும்போது சொன்னாங்க. அப்புறம் நான் சொல்றேன் மலைக்கட்டைக்கு போச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் போட்டோ கொடுன்னு சொல்லி சொன்னேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்படி பேசி எதார்த்தமா பேசிட்டு இருந்தப்ப நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் அதான், நான் அப்ப எனக்கு கல்யாணம் பேச்சு எடுத்திருந்தாங்க. அப்போதைக்கு நான் எனக்கு யார்ட்டையுமே போன் போட்டு சொல்லணும்ன்ற எண்ணமே இல்லை.
நான் இவங்கள்ட்ட தான் ஃபோன் போட்டு சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என் கல்யாணம் பேச்சு எடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போதைக்கு இவங்க உங்க வீட்டுல என்னன்னா இவங்க அக்கா கல்யாணம் வச்சிருந்தாங்க. அதனால இவர் என்ன சொல்லிட்டாருன்னா கல்யாணம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். சரி அப்ப இவங்க லவ் சொன்னப்ப நான் அந்த வார்த்தையை சொன்னேன், நீ உண்மையை லவ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அப்ப சொல்லிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுவுமே சொல்லவே இல்லை. சரி தெரியாம சொல்லிட்டேன் விடு, இப்ப நீ என்ன லவ் பண்றியா பண்றியா அப்படின்னு சொன்னா அப்பயே உண்மையில நம்பிக்கை இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லவே இல்ல. லவ் சொன்னாரு நான் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு கடைசி முடிக்க அவர் சொன்னாரு நான் கடைசி முடிக்க ஒத்துக்கவே இல்லை. அவர் அவங்க வீட்டுக்கு போயிரு நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படியே போயிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு போக பாஞ்சு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்ட்டு சொன்னேன் அவன் சொல்ல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா சும்மா வாட உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ வாடா அப்படின்னு சரி வச்சு நான் வரண்டா எனக்கு கொஞ்சம் நேரம் நான் வரேன் அப்படின்ட்டு அவனும் வந்தான். சரி அப்போ மீனா என்ன நானும் வரேன் வரேன் சொல்லு அப்படின்னு அப்புறம் அவங்க வீட்டிலலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் தான் வேணாம் அவன் 3 மாதம் இல்லை 6 மாதம் வந்துடுவேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கவும் சரிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் சரி அவங்க நம்பித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் சரின்ட்டு அப்புறம் தான் அப்படியே பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் எம்மா சொன்னது மாதிரி காலையில் அடிபட்டுருமா அப்படின்ட்டு அப்புறம் எம்மா அவங்கெல்லாம் வந்தாங்க. அங்கே வந்தாங்க ஃபேமிலி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா சும்மா ஃபோன் பண்ணுவேன் யார் அது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் உன் மருமகனாமா அப்படின்னு அப்புறம் மருமகனா எனக்கு தெரியாம எங்கேயே பிடிச்சிட்டா அப்படின்னா இல்லாம எனக்கு இல்லாமா பழசுதாமா பழசா அப்படின்னு கேட்டாங்க. அமீனாதாமா என்னம்மாடா பேசிக்கிறீங்க அப்படின்னுச்சு. நீங்க தான் சொன்ன ஒரு 4 வருஷம் போனதுக்கப்புறம் நீ மறுபடியும் பேசினா லவ் பண்ணா அப்போ சொல்கிறேன் நான் எல்லாம் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மீனாட்ட அப்புறம் மறுபடியும் ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப வலி ஆரம்பிச்சு அதுதான் சொல்கிறேன் ஒரு கண்டிஷனே இல்லாமல் வலிஞ்சேன். முதல்லன்னா 1 மணி நேரம் பேசுனேன்னா ட்ரிபிள் மடங்க போயிடுச்சு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி தொடர்ந்து போன் பேசிட்டே இருக்கும். போனும் கையமா தான் இருக்கும். அது மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்து, என் வீட்டுக்கு வந்து கிறிஸ்டின். நாங்க மத மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க இதுல வந்து டக்குனு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்படியே ஓயாம போன் பேசிட்டே இருக்கட்டும். எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பண்ற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மதிக்கவே மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் காதே வாங்க மாட்டேன். இந்த காலம் இந்த காலம் விட்டு போயிட்டே இருக்கேன். அது மாதிரிதான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போயிட்டு அப்ப குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா உட்காந்து பேசுவாங்கல்ல அது மாதிரி பேசிட்டு இருக்கப்ப கல்யாணம் முடிஞ்சு அங்க மரத்துக்கடியில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்பே சொன்னாங்க இந்த மாதிரி உன்னையோட சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்னை விட 2 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படி இப்படி எங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க சித்தி எங்க மாமா எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாத்தையும் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சரி சரினு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுட்டு மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போங்க பொண்ணு மாப்பிள்ள வரவங்களாட்டி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடத்தி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால அங்க போயிட்டோம். அங்க போயிட்டு அவங்க வர மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற யாரும் சொன்னாலும் சட்டை பண்ண மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு வந்து பேசிட்டே இருக்கப்ப எங்க தோர கால் பண்ணிட்டாரு. தோர கால் பண்ணிட்டு எங்க அக்கா புடிச்சிட்டாள பெரியக்கா புடிச்சிட்டு ஸ்பீக்கர்ல போட்டாள். ஸ்பீக்கர்ல போட்டு நீ ஏன்டா போன் பண்ற அப்படி இப்படின்னு எங்க அக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையில அதனால நீ ஏன்டா போன் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையாகட்டி அப்ப லவ் பண்றப்ப யாரா இருந்தாலுமே தான் முன்னாடி அவரை ஒரு மாதிரி பேசினா யாருக்கா இருந்தாலும் போகுமே நீ எதுக்கு அவனை பேசினா நான் அவனை தாண்டி கட்டினேன் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னால ஆன பாருன்னு சொல்லிட்டேன் எங்க அக்காவை பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அம்மா பிடிச்ச அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எங்க அக்கா அடிச்சிட்டாள எல்லாத்துக்கு முன்னாடி அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கோச்சு போயிட்டாங்க. எங்க அம்மா எங்க போனவனே கண்டுபிடிக்கவே முடியல கேட்டாங்க. எங்க அம்மா தேடுற வழியாவே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அக்கா என்ன பயங்கரமா அடிச்சிட்டால எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த ரிங்கு அவன் வாங்கி கொடுத்தேன் ரிங்கு தானடி அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சு நெளிச்சு கையெல்லாம் பயங்கரமா வீங்கிடுச்சு. பயங்கரமா அடி வாங்கினேன் நான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அங்க எங்க அண்ணன் வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே கிளம்பி போனோம். எங்க அம்மா பார்க்க போனோம். போயிட்டு அங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. எங்க வீட்டுல ரெண்டு பேரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா உனக்கு அவன் வேணும்னா நீ அவனுக்கு தேடி போயிரு, அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து போயிரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க சொல்றப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
அது எப்படி என்னால முடியும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அது எப்படி என்னால எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் பண்ணாத அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்பயும் அங்க போய் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. எங்க வீட்டுக்கார போன் போட்டு சொன்னேன், யாருக்கும் தெரியாம. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த டயத்துல வந்து இது இவர் இது மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அப்புறம் அடுத்துட்டே நான் இது மாதிரி பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்க ஊருக்கு வந்துட்டோம். எப்பயும் போல அவ்வளவு பிரச்சனையாயுமே எங்க அம்மா என்கிட்ட செல்ல வாங்கவே இல்ல. எல்லா வீட்லயும் செல்ல புடிங்கி வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டோம். படுத்துட்டு இருப்ப எங்க எல்லாரும் என்கிட்ட முன்னாடிதான் தூங்கினாங்க. நான் சின்ன ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டேன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா இல்ல, அப்பா தவறிட்டாங்க. அந்த அப்பா போட்டோ கீழே என்னன்னே தெரியல, யாரோ உட்காந்து அழுகிற மாதிரி என் கனவுல வந்துட்டே இருந்துச்சு. நீ ஏன் வீட்டுல இருக்க, உன்னாலதான் என் குடும்பத்து பேர் கெட்டு போக போகுது, முதல்ல போ அப்படின்னு சொல்லி என்ன யாரோ அடிச்சு துரத்துற மாதிரி எனக்கு கனவு கெட்ட கிடக்கணும். நானும் ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி படுத்து பார்த்தேன், ஒண்ணும் முடியல என்னால. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால திடீர்னு என்ன பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். திருப்பிட்டு திருப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெளியே உட்காந்துருப்பாங்க போல் இருக்கு. எங்க அம்மா வந்து என்ன சாமி என்ன சாமின்னு பின்னாலேயே வந்தாங்க. வந்துட்டு என்ன மாதிரி சொன்னாங்க, நீ அவனை கல்யாணம் பண்ணா இப்படித்தான் உட்காந்து அழுவ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, சரி அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் திருப்பி போய் படுத்துட்டேன். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் வெளியே உட்காந்துருந்தாங்க. 12 மணி இருக்கும் 12:01 வெளியே உட்காந்துருந்தாங்க. அது அப்ப போன் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப அது யார் கூட பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரங்க போன் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அது எனக்கு அப்ப தெரியல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நேற்று நைட்டு உங்க அம்மா 1 மணிக்கு அவங்களதான் போன் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன, கர்ணா அங்க பெங்களூர்ல தான் இருந்தாங்க, போன் பிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, நீ எல்லாம் அவன் அவளை லவ் பண்ற, நீ விட்டுரு, நீ விட்டாதான் அவ பேசாம. இவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு கிடைச்ச மட்டும் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. நானும் உங்க லவ் பண்ணல, அந்த பிள்ளையா தானே லவ் பண்ணுது, உங்க தங்கச்சி முதல்ல நிறுத்துங்க, நான் நிற்பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது எனக்கு தெரியவே தெரியாது. லவ் பண்ணக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருக்க என்னன்னு சொல்லி கேட்டப்ப, நான் பெங்களூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு மறுநாள் காலையில வந்து இது மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருது, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை நானு. அதனால என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க அம்மாட்ட என்னன்னு சொன்னா, நான் வந்து சாமி பார்க்க போறேன், சாமி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க அக்கா கூட சொன்னால, அந்த பிள்ளை வேணாமா, அந்த பிள்ளை ஓடி போயிடுவாள அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சொல்லி எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா நான் வரேன்னு சொன்னாங்க. நான் வரேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துருவேன், என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எம்எல்ஏ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. நானும் கோயிலுக்கு போறேன்னு தான் போனேன். அதுக்கப்புறம் அவங்க போன் பண்ணவே இல்லை. அப்புறம் அவங்க போன் பட்டாங்கன்ற மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாச்சு, வந்து கல்யாணம் முடிச்சாச்சு. அப்ப நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் இருக்கேன். தாங்க நான் போக மாட்டேன்னு அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சாங்க. இப்ப நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுல பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இது மாதிரி கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. நான் நல்லாதான் இருக்கேன், பேச ஆரம்பிச்சு அழுதுகிட்டே தான் இருக்கேன். அவ்வளவுதான் கஷ்டம். பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.